ப்ரொஃபஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் காலர் சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ காலர் ஜாப்ஸ், ஒயிட் காலர் ஜாப்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றியும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆரம்பம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ளூ காலர் ஜாப்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனுவல் ஒர்க்கர், ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க, இதில் வந்து பொருளை வந்து ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எடுத்து வருவாங்க, ஃபினிஷ் கூஸ் வந்து பேக் பண்ணி எடுத்து போகிறாங்க. ஸோ உடல் ரீதியாக என்னென்ன உழைப்புகள் பண்ணுறவங்களோ அவங்க எல்லோரும் வந்து ப்ளூ காலர் ஜாப்ஸ். ஸோ காலர் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக இருக்க காலர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ளூ காலர் ஜாப்ஸ், மேனுவல் ஒர்க்கர் எல்லாமே வந்து ப்ளூ காலர் ஜாப்ஸ். ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்றது என்ன? ஸ்டாஃப் கேட்டகரி. ஸோ ஸ்டாஃப் கேட்டகரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கிளரிக்கல் ஒர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், எக்ஸிக்யூட்டிவ் ரோல், டெசிஷன் மேக்கிங் ரோல் பண்ணுறாங்களே, இவங்க எல்லாரும் இதில் வருங்கன்னா ஒயிட் காலர் ஜாப்ஸ். ஸோ ஒயிட் காலர் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஒர்க் இது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காமனாக வந்து அறிவார்ந்து கிளரிக்கலான ஒர்க் செய்கிறவங்க ஒயிட் காலர் ஜாப்ஸ் சொல்லி சொல்லுவோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ காலர் ஜாப்ஸ். எல்லோ காலர் ஜாப்ஸ் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து எல்லோ காலர் ஜாப்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபில்ம் மேக்கிங், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்ஸ், இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டு என்னென்ன இருக்காங்களோ அவங்கள என்ன ஜாப் சொல்லுவாங்கன்னா எல்லோ காலர் ஜாப்ஸ் சொல்லி சொல்லுவோம். கிரே காலர் ஜாப்ஸ் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ், ஃபயர் ஃபைட்டிங், செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஏடிஎம், பேங்க், இந்த மாதிரி இடத்துல இருக்கிற செக்யூரிட்டிஸ், இது எல்லாத்தையும் தாண்டி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து கிரே காலர் ஜாப் சொல்லி சொல்கிறோம். பிளாக் காலர்ஸ், பிளாக் கலர் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களா, மைனிங் ஒர்க். ஸோ காமனாக வந்து மைன்றது ரொம்ப வந்து டன்னல் கீழே போயிட்டு ரொம்ப டார்க்கான இடத்துல ப்ளஸ் ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியா மைனிங் பொறுத்தவரை. ஸோ மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க பிளாக் காலர் ஜாப் சொல்லி சொல்கிறோம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் காலர். கோல்டன் காலர்ஸ் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா லாயர்ஸ், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், சரிங்களா? லாயர்ஸ், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வந்து கோல்டன் காலர் சொல்லி சொல்கிறோம். கிரீன் காலர், ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் கிரீன் காலர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க, விண்ட் எனர்ஜி, அதாவது என்ன சொல்கிறோம் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சொல்கிறோம், இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாம் இதில் சொல்லுவோம் அப்படின்னா கிரீன் காலர் ஜாப் சொல்லி சொல்லுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதில் இன்வால்வ் பண்ணுறவங்க, இந்த ஒர்க் ஆக்சுவலாக டெலிவர் பண்ணுறவங்க இந்த பர்டிகுலர் காலர் சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிறகு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.